செய்திகள் தொடர்கின்றன. டோக்கியோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டிகள், ஃபிடே உலக சதுரங்க ஆன்லைன் ஒலிம்பியாட் போட்டிகள் மற்றும் பல்வேறு சதுரங்க போட்டிகளில் பதக்கங்கள் மற்றும் பட்டங்கள் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு 3,98,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாராலிம்பிக் உயரம் தாண்டுதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற மாரியப்பனுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 2 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் வழங்கினார். ஃபிடே சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற விஸ்வநாதன் ஆனந்த், அரவிந்த் சிதம்பரம், பிரக்யானந்தா, வைசாலி ஆகியோருக்கு தலா 20,00,000 ரூபாய், பயிற்சியாளர் ஸ்ரீநாத் நாராயணனுக்கு 12,00,000 ரூபாய்க்கான காசோலைகளையும் அவர் வழங்கினார். மேலும் பல்வேறு போட்டிகளில் பதக்கமும் பட்டமும் வென்ற வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கும் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழல், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் அபூர்வ வர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று தென்மண்டல ஆலய ஆய்வுக்கூட்ட தொல்பொருள் கண்காணிப்பாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினாா்.